எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட வழக்கு அது அரசு வழக்காக இருக்கிற காரணத்தினால்தான் தமிழ்நாடு அரசு அதை நடத்துகிறதே ஒழிய திமுக அதை நடத்தவில்லை இல்லை திமுக வழக்கறிஞர் தான் சயன் உட்பட குற்றவாளிகளுக்காக வாதிடுகிறார்கள் கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்களை நான் ஆட்சிக்கு வந்தால் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்று நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார் நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைய இருக்கிறது ஒருவேளை உங்களுக்கு இபிஎஸ் மேல சந்தேகம் இருக்கா நேரடியா சொல்லலாம் இல்ல அந்த கொலை கொள்ளைய வந்து யாரும் சம்பந்தப்பட்டவர்கள் இல்லாமல் நாங்க அப்படி ஜோடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க நாளைக்கு இவர் யோக்கியர்னு வந்துடுறாரு அப்ப நாட்டு மக்கள் யார் மேல போகப்படுவாங்க நாலாண்டு காலம் அவங்களுடைய அம்மா இன்னைக்கும் அதை அம்மா அரசுன்னு சொல்றாரு என்னுடைய அரசு அம்மா அரசு அந்த அளவுக்கு இவங்களுக்கு வாழ்வு கொடுத்த ஒரு தெய்வம்னே வச்சுக்கோங்க அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த இடத்துல நடந்த ஒண்ணு நாலு வருஷமா நீ ஏன் கண்டுபிடிக்கல அதிமுக என்கிற ஒரு என்னுடைய சகோதர எதிரி இயக்கம் இந்த அதிமுகவை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு இவன் என்னுடைய இனப்பகையாளி கிடையாது என்னுடைய உறவு பாவம் அண்ணாமல்ல வந்து சில நேரங்களில் இந்த ஆட்டுக்குட்டி மாதிரி வேலி தாண்டி வெள்ளாடு மாதிரி இவர் வேலி தாண்டி பேசுறாரு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கும்போது அது முடிந்து போன இவர் பேசலாமா கரப்ஷன் கலெக்ஷன் பென்டிட்டா ஊழல் செய்யறாங்க வசூல் செய்யறாங்க அதே போல பழி வாங்குறாங்க இது மூணுத்தையும் தான் திமுக செய்யுதுன்றாங்க அந்த வேலையை நீங்க தொடங்கிட்டதாக சொல்றாரு என்ன குடஞ்சு உடஞ்சி கேட்குறீங்க இதை மாதிரி நிருபர்கள் அவங்கள கேளுங்க ஏங்க ஊழல்னு சொல்றீங்கங்க லிஸ்ட்டை கொடுங்க நாங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்குறோம் அவர் ஊழல் இல்லைங்கிறார் கேளுங்கங்கிறா நான் கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் இது நாங்க வச்ச குட்டே இதுல ரெண்டை எடுத்துட்டு ஒன்னை எடுத்துட்டு ரெண்டு எட்டான்னு போட்டிருக்காங்க கரெக்ட் நான் என்ன கேக்குறேங்க ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்கும்போது கூட எங்களை பார்த்தா காப்பி அடிச்சிங்க அப்ப இந்த மாதிரி புதுசா ஏதாவது சொல்றதையாவது புதுசா சொல்லுங்களேன் இது ஏன் எங்க தலைவர் வார்த்தையே எடுக்கிறீங்க அதிமுக காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடம் தான் வந்து இப்போ புகாரெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க நேற்றுக்கு வந்து திரு பரந்தாமன் எம்எல்ஏ அவர்கள் வந்து போயிட்டு பார்த்துட்டு அவரும் வந்து கிரிமினல் வழக்கெல்லாம் தொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக சட்டமன்ற உறுப்பினர் தான் அங்கே அந்த தொகுதிக்கு உட்பட்டவர் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் இப்படி ஒரு பில்டிங் இருக்கு அவ்வளோ உயரமா அவர் பார்த்தாரா இல்லையா நியாயமான கேள்வி இதில் ஓபிஎஸ் டார்கெட் பண்ணுற மாதிரி தெரியுது இது ஓபிஎஸ் இபிஎஸ் இப்படியே பார்க்காதீங்க சரி ஊழல் குற்றவாளிகள்னு பாருங்க தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான் தப்பு இந்த பக்கம் செந்தில் பாலாஜியும் இருக்காரு சார் மாட்டுங்கிற செந்தில் பாலாஜி அவர்களுக்கோ வந்து தலைமை சரியில்லாமல் இருந்த காரணத்தினால் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் அதற்கான தண்டனை அவர்கள் அனுபவித்தாக வேண்டும் ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்களும் தவறு செய்திருப்பார் ஆனால் தண்டனை என்ன உண்டோ அதை அனுபவித்து தானாக வேண்டும் யாரும் தப்பு தப்ப கூடாது தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான தமிழ் வணக்கம் கொடி பறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் அதிமுக இந்த நூறு நாள் ஆட்சியை பொறுத்தவரையில் வேதனையும் சோதனையும் தான் அதிகமா இருக்குது அப்படின்னு இருக்காங்க குறிப்பா இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இதை வந்து சட்டசபையிலே வந்து நாங்கள் இது குறித்து நாங்கள் பேசணும்னு அதற்கான நேரம் கேட்டோம் கொடுக்கலன்றாங்க எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்றத அவங்க குற்றச்சாட்டு அதுக்கு நேற்றுக்கு சபாநாயகர் விளக்கம் கொடுத்துருக்காரு பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கு ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு இப்போ வந்து என்னையும் நான் உட்பட சிலர் வந்து அதிமுகவினர் வந்து இதில் வந்து எழுத்து சதி செய்ய பார்க்குறாங்க உள்ளே கொண்டு வரணும்னு இபிஎஸ் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு ஆளுநரையும் சந்திச்சிருக்காங்க ஏன் ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்த வழக்கை ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக திமுக கொண்டு வந்திருக்காங்கன்றதும் ஒரு ஒரு பக்கம் பார்க்குறாங்க அதிமுகவின் பிரதான குற்றச்சாட்டு அது வேதனையும் சோதனையும் வந்து அதிமுக அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் தான் மக்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியும் சாதனையுமாகத்தான் மக்கள் பார்க்குறார்கள் இப்போ நீங்கள் கேட்ட இந்த வழக்கு இந்த வழக்கு நாம் தொடுத்த வழக்கல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போதே தொடுத்த தொடுக்கப்பட்ட வழக்கு அது கடந்து வந்த பாதை இதில் இன்னொன்று அந்த சட்டத்தின்படியே நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் தீர்ப்பு வழங்குவதற்கு முந்தைய நாள் வரைக்குமே கூட எல்லா வாதங்களும் முடிந்த பிறகும் கூட அந்த விசாரணை அதிகாரி இந்த வழக்கில் இன்னும் சில விளக்கங்களை கொண்டு வர முடியும் அல்லது இந்த வழக்கை தேவைப்பட்டவர்களை இன்னும் நாம் சேர்க்க வேண்டும் சாட்சியமாக சேர்க்க வேண்டும் என்றாலோ இல்லை குற்றவாளிகளை சேர்க்க வேண்டும் என்றாலோ சிஆர்பிசி முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்று உங்களுக்கு வழி ரைட் அப்போ இது இது மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கா என்றால் பல வழக்குகளில் நடந்திருக்கிறது இது ஒன்றும் புதிதல்ல இப்போ அவர் கேட்குறார் இந்த மாதிரி எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வந்து முடிஞ்சிடல விசாரணை இன்னும் முடிஞ்சிடல நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ் முடிஞ்சிருக்கு இன்னும் பல சாட்சிகள் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அந்த சூழ்நிலையில் அந்த அதிகாரி கேட்குறாரு எனக்கு இன்னும் கொஞ்சம் இவரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாரி கேட்குறாரா இல்லை திமுக தான் அவருடைய ஒன்றே இந்த வழக்கை அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன் தமிழ்நாடு அரசு நடத்துது திமுக நடத்தலை சரி நீங்கள் இந்த ரெண்டையுமே வந்து குழப்பக்கூடாது இந்த அரசை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட வழக்கு அது அரசு வழக்காக இருக்கிற காரணத்தினால்தான் தமிழ்நாடு அரசு அதை நடத்துகிறதே ஒழிய திமுக அதை நடத்தவில்லை திமுகவிற்கு இதில் எந்த பங்களிப்பும் இல்லை திமுக வழக்கறிஞர் தான் சயன் உட்பட குற்றவாளிகளுக்காக வாதிடுகிறார் அது யதார்த்தம் வழக்கறிஞர்களினுடைய வாழ்க்கை என்பது வழக்கறிஞர் வந்து யாருக்காக வேண்டும் என்றாலும் வாதிடலாம் அதை நீதிமன்றம் ஒத்துக்கொள்கிறோம் இன்னொன்று அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்கிறாரு ஏற்ற நாலாவது நாள் இந்த இது நடக்குது அதாவது அவர் பிப்ரவரி பதினாலு நடக்குது இவர் பதவி ஏற்கிறாரு பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதி ராத்திரியே இந்த இது நடந்துடுது இருபத்தி நாலு காலையில் நம்ம எல்லாருக்கும் தெரிய வருது அப்போது ஒரு பத்து நாளையில் நடக்குது இந்த நேரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குற்றவாளிகள்னு இப்போது அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இவங்களுக்கு ஆதரவாக வழக்கறிஞர்கள் பயப்படுறாங்க என்னன்னா இது அரசுக்கு எதிராகப் போகுது அப்போ முதலமைச்சர் கையில காவல்துறையை வச்சிருக்கிறாரு இதுல நமக்கு பிரச்சனை வருமோ என்று பயப்படுகிற போது அவருக்காக ஆஜராகிறார்கள் இதுல என்ன தவறு எடப்பாடி பழனிசாமி இதுல சம்மந்தப்பட்டிருக்காருன்னு தமிழக அரசு நினைக்குதோ அப்படின்னு நினைக்கலை எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற நானு தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறைக்கு அந்த சந்தேகம் இருக்கிறது திமுகவுக்கு என்ன இருக்குது இதுல திமுகவுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்கிறேன் நான் திமுக தலைவர் வந்து எங்களுடைய முதலமைச்சர் அவர் கையில காவல்துறை இருக்கு அவ்வளோ அப்படி ஒருவேளை பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு இதில் உண்மையை கொண்டு வர வேண்டும் என்கிற கடமை இருக்கிறத அதை அவர் செய்கிறாரு இதை நீங்கள் அரசியல் பழிவாங்குதல்னு சொன்னாலும் நாங்கள் கவலைப்பட போவதில்லை நாங்கள் மக்களுக்கு கொடுத்தது எங்க முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சித் தலைவராக எங்கள் கழகத் தலைவராக இருக்கிற அந்த நாட்களில் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்த போது லஞ்சம் ஊழல் இவற்றிற்கு காரணமான அதிமுக அமைச்சர்கள் கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்களை நான் ஆட்சிக்கு வந்தால் முறைப்படி விசாரணை செய்து நீதியின்பால் அவர்கள் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்று நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார் அதை இன்றைக்கு அவர் நிறைவேற்றுகிறார் இல்ல நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைய இருக்கிறது ஆமா பெண்களுக்கு உதவி தொகை கொடுக்கிறேன்னு இருக்கீங்க அதே போல் கேஸுக்கு மானியம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க பல விஷயம் இருக்குது அதையெல்லாம் எடுத்து செய்யலாமையுங்க அதற்கு முன்னாடி பழி வாங்கும் நடவடிக்கை பழிவாங்கும் படலத்தை மீண்டும் தொடர்ச்சியாக எம் ஆர் விஜயபாஸ்கரில் தொடங்கி எஸ்பி வேலுமணி தொடங்கி இன்னும் நிறைய பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் சேர்க்க சதியெல்லாம் நடக்குதுன்ற அளவுக்கு அவங்க தர்ணா உக்கார அளவுக்கும் ஆளுநர்கிட்ட போகிற அளவுக்கு நீங்கள் கொண்டு போய் விட்டீங்களா ஒன்று என்ன இதில் எதுவுமே வேலுமணி மேலே வழக்கு போட்டோம் வேலுமணி மீது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலயே அறப்போர் இயக்கம் வழக்கு தொடுத்துச்சா இல்லையா எந்த வழக்கையாவது நாங்க புதுசா போட்டிருக்கோமான்னு சொல்லுங்கிறேன் நானு எதையாவது எஸ்பி வேலுமணி மேல நாங்க வழக்கு போட்டோமா இல்லை அறப்போர் இயக்கமும் இன்னொரு சட்ட பஞ்சாயத்து இயக்கமாக ஏதோ ஒரு இயக்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட வழக்கு அந்த வழக்கில் முகாந்திரம் இருக்குன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்போ அது நடக்குது அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிற போது போடப்பட்ட வழக்கு தான் குடநாடு கொலை கொள்ளை வழக்கு இதுவும் அதுவாக நடக்கிறது திமுக எங்கே இதில் முயற்சி எடுத்து புதுசாக என்ன செய்தது எதுவும் இல்லை அவங்க போட்ட வழக்கம் அப்படியே தொடருது இதுக்கு எதுக்கு அவங்களுக்கு பயம் வருது எதுக்கு பதட்டம் வருது இப்ப நீங்களே என் மேல ஒரு கொலை குற்றம் சொல்றீங்க அண்ணா நீங்க வரும்போது இந்த இடத்துல ஒரு தடவை கொண்டு போட்டீங்க அப்படின்னா நான் கொலையை செய்யலன்னா நான் என் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்துட்டு போக வேண்டியது இல்ல திரு ஸ்டா நீ தெரியுமா நான் இப்ப நான் யோக்கியனா இருக்கேன் நீங்க என் மேல குற்றச்சாட்ட வைக்கிறீங்க நான் இப்ப யோக்கியன் அப்படின்னு நான் என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா எனக்கு கிரெடிட் மக்கள்ட்ட ஏறிடும் சரியோ ஒரு நல்ல மனுஷனை போய் இப்படி சொல்லி கொடுத்தார்றையா இவரு அப்படின்னு உங்க மேலதான் வரும் அப்போ நாங்கள் உண்மை இல்லாமல் ஒருவேளை அந்த கொலை கொள்ளையை வந்து யாரும் சம்பந்தப்பட்டவர்கள் இல்லாமல் நாங்கள் அப்படி ஜோடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு அவங்க வாதத்தின்படி வச்சுப்போம் நாளைக்கு இவர் யோக்கியர்னு வந்துடுறாரு ரைட் இவருக்கு இந்த சம்பந்தம் இல்லைன்ட்டு வந்துடுறாரு அப்போ நாட்டு மக்கள் யார் மேலே கோவப்படுவாங்க எங்கள் மேலே தானே கோவப்படுவாங்க ஐயோ ஒரு நல்ல மனுஷனை போய் இப்படி கேட்டுட்டியா உண்டா இல்லையா அப்போ இதுக்கும் நாங்கள் இடம் கொடுத்துடக்கூடாது அதே சமயத்தில் குற்றவாளியையும் தப்பிக்க விட்டுறக்கூடாது கரெக்டாக அதை செய்கிறோம்

நடந்த இடம் வந்து முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவினுடைய இருபத்தைந்து ஆண்டு கால பொது பொதுச்செயலாளர் ஜெயலலிதா அம்மையாரின் இடம் இதுல என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ரெண்டரை வருஷத்தில் உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா என்னுடைய கேள்வி தான் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி இது நடக்குது இல்லை சார் பதினெட்டு ஜூனு பத்தொன்பது ஜூனு இருபது ஜூனு இருபத்தொன்று ஜூன் மே மாதம் தான் நாங்கள் பதவி வைக்கிறோம் ஏறத்தாழ நாலாண்டு காலம் இவர்தானே தானே யுவர தான காவல்துறை கையில வச்சிருந்தாரு யுவரால கண்டுபிடிக்க முடியல தான சரி அப்ப யுவர் ஏன் கண்டுபிடிக்கல நான் இப்ப வச்சிகிறேன் சார் இப்ப எங்க தலைவர் கலைஞர் இருந்தார் ஒருவேளை இதே ஒரு மர்மம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார் ஆறு மாசலாம் நாங்க தண்டிப்போம் சார் சரி யாருன்னு கண்டுபுடிச்சு நாலு மாசமா நாலு வருஷமா யுவர் ஏன் தடிக்கல அப்ப இதுல ஏதோ ஒன்னு இருக்கா இல்லையா யதார்த்தத்துக்கு வருவோம் நம்ம முதலமைச்சர்னு முயற்சிர்னு நீங்க பார்க்காதீங்க நான் என்ன சொல்ல வரேன் நாலாண்டு காலம் அவங்களுடைய அம்மா இன்னைக்கும் அதை அம்மா அரசுன்னு சொல்றாரு என்னுடைய அரசு அம்மா அரசு அந்த அளவுக்கு இவங்களுக்கு வாழ்வு கொடுத்த ஒரு தெய்வம்னே வச்சுக்கோங்களேன் அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த இடத்துல நடந்த ஒண்ண நாலு வருஷமா நீ ஏன் கண்டுபிடிக்கல சரி இல்ல அதிமுக தொண்டர்கள் மக்களின் மத்தியில எழக்கூடிய கேள்வி இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வரணும்னு திமுக நீங்க நினைக்கிறீங்க ஆமா ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க அதிமுகவை அழித்து ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்துல சார் நான் இப்பவும் கேட்கறேன் சார் திமுகவில் உள்ள தலைமை கழக நிர்வாகிகள் அறுபத்தேழு பேர் உண்டு இந்த அறுபத்தேழு பேர் மேலே உழக்கு போதா நாங்க உழக்கு போட்டிருக்கோமா மாவட்ட செயலாளர்கள் அறுபத்தி ஏழு பேர் இருக்காங்க அறுபத்தஞ்சு நிர்வாக மாவட்டம்னு சொன்னாங்க அறுபத்தஞ்சு அஞ்சு எழுபத்தஞ்சோ அந்த மாவட்ட செயலாளர்கள் மீது நாங்கள் வழக்கு போட்டுருக்குமா முன்னூத்தி இருபத்தி நாலு ஒன்றிய செயலாளர்கள் மீது வழக்கு போட்டுக்குமா நாங்க யார் மேலே வழக்கு போடலையா நீ போட்ட வழக்கு தொடருது இதுல நாங்க எங்க போய் அதிமுக சார் இதுல வந்து தயவு செய்து ஒன்று சொல்றேன் அதிமுக என்கிற ஒரு இயக்கத்தை என்னுடைய சகோதர எதிரி இயக்கம் அது ரைட் நான் அந்த இடத்துல தெளிவா வரேன் இந்த அதிமுகவை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு கிஞ்சித்தும் கிடையாது ஏனென்றால் எங்களுடைய இனப்பகையாளி ஒருவன் வெளியே நின்னுட்டே நிற்கிறான் இவன் என்னுடைய இனப்பகையாளி கிடையாது என்னுடைய உறவு பகையாளி இவன் இவன் இல்லை அப்படின்னா இந்த இடத்திற்கு இந்த இனத்தை அழிப்பதற்காக ஒரு 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 பகையாளி வெளியே நின்றுட்டு நிற்கும் போது நான் இவன் அழிக்க நினைக்க மாட்டேன் ஆனால் அதை செய்யவில்லை என்பதற்காக குற்றவாளிகளை நான் விட முடியாது அதிமுகவுடைய தொண்டர்களை நான் குற்றமற்றவர்கள் என்று நான் சொல்லுகிறேன் நிர்வாகிகளில் பெரும்பாலானவர் நான் கேட்குறேன் கே ஏ இவர் மூத்த அமைச்சர் இவர் அவர் மேலே வழக்கு பதிதான் பதிவு செஞ்சிருக்கமா மதுசூதனனோட மூத்த அமைச்சர் அவரு அவர் மேல வழக்கு பதிஞ்சிருக்க எத்தனை மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்க மேல அப்ப நாங்க அதிமுக ஒழிக்கணும்னு நினைச்சா இந்த அதிமுக பேஸ் எம்ஜிஆர் காலத்துல இருந்த தலைவர்கள் எல்லாம் நாங்க முதல்ல ஒழிக்கணும் நாங்க யார யாரும் கை வச்சிருக்கோமா என்ன நாங்க வைக்கலையே அப்ப இது யாருக்கா இது அதிமுகவிற்கு எதிரான யுத்தம் அல்ல அநீதிக்கு எதிரான யுத்தம் அதர்மத்திற்கு எதிரான யுத்தம் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவருடைய வீட்டில் நடந்த கொள்ளைக்காரன் யாருங்கிறத நாலு வருஷமாக ஒருத்தரால கண்டுபிடிக்க முடியலைன்னா நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் சரி இந்த இந்த யுத்தம் தொடரும் இது ஒரு தர்ம யுத்தம் இதில் தர்மம் வெல்லும் அன்னைக்கு தெரியும் எங்கள் தலைவர் பழிவாங்கடைக்கு போட்டாரா நீதி நியாயத்துக்கு போட்டாரா நாட்டு மக்களுக்கு தெரியட்டுமா இது யுத்தம் நீங்க சொல்றீங்க பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் வந்து அதிமுகவினருக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது அவரே சொல்லிட்டாரு எந்த சம்மதமும் கிடையாது தேவையில்லாம காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த வழக்கை மீண்டும் முடிஞ்சு போன வழக்கை தோண்டி எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு அதாவது என்ன ஒன்றுன்னா முறைப்படி அவர் வந்து அதை அப்படி சொல்றதுங்கிறது நீதிக்கு புறம்பானது நம்ம கூட இப்ப இன்னும் நான் என் இவ்வளவு உணர்வு பூர்வமாக நம்ம ரெண்டு பேர் பேசும்போது கூட இதில் இவர் குற்றவாளி என்று கூட நான் யாரையும் சொல்லவில்லை குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுவார் அதில் சம்பந்தமே இல்லை அப்படின்னு இவர் சொல்லுறாருன்னா இது இன்னொரு சான்ஸாக வருது இல்லை இவர் எப்படி சொல்றாரு முடிஞ்சு போன வழக்குன்னே சொல்றாரு முடிந்த வழக்கு முடிந்த வழக்கு எப்போ முடியும் ஒரு வழக்கு எப்போ முடியும் பாவம் அண்ணாமலை வந்து சில நேரங்கள்ல இந்த ஆட்டுக்குட்டி மாதிரி வேலி தாண்டி போயிடுறாரு எதா அர்த்தம் வேலி தாண்டிய வெள்ளாடு மாதிரி இவர் வேலி தாண்டி பேசுகிறார் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கும்போது அது முடிந்து போன வழக்குன்னு இவர் பேசலாமா நான் நான் இன்னும் நீங்கள் சொன்ன வார்த்தை உண்மை என்றால் அது தவறு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு முடிந்து அந்த கடைசியாக அவர் கையெழுத்து போட்டு அதை ஆன்லைனில் ஏறுற வரைக்கும் அந்த வழக்கு முடிந்ததாக நாம் ஒத்துக்கொள்ளவே முடியாது அப்படி இருக்கும்போது ஏன்னா சில வழக்குகளுடைய தீர்ப்புகள் உச்சரிக்கப்பட்ட பிறகு அந்த நீதிபதிகள் இறந்து போயிருக்கிறார்கள் எழுதி நீதிபதி வெளிவரக்கு முன்னாடி அப்போல்லாம் பழையபடி அதில் சிக்கல் வந்திருக்கு எனவே சரியாக அதில் கையெழுத்துட்டு ரெஜிஸ்டார் கையெழுத்துட்டு அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெளியே வந்தாதான் அந்த வழக்கு முடியுது இன்னைக்கு வரைக்கும் வழக்கு இருந்துகிட்டு இருக்கு இவர் எப்படி பேசுகிறார் அப்போ இவர் பேசுகிறதுக்கான காரணம் என்ன ஒரு மாநில தலைவர் ஒரு தேசியத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதி இவர் முடிஞ்சு போச்சுன்னு இவர் எப்படி சொல்றாரு அப்போ இவர் ஏதோ ரெடி பண்ணிட்டாரா சரி கேள்வி வருதா இல்லையா இவர் ஏன் ஒருவேளை இவர் முடிவு பண்ணல அதுக்கு ஏற்பாடு பண்ணலைன்னா அதை நோக்கி போகணும்னு நீதிமன்றத்துக்கு உத்தரவிடுறாரா அவருடைய கருத்தை சொல்றாரு போய் சந்தித்து விட்டு ஒரு ஐந்து பக்கம் மனுவை கொடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த மனுவில் முக்கியமான சில வார்த்தைகள்லாம் கரப்ஷன் கலெக்ஷன் வெண்டிட்டா ஊழல் செய்கிறாங்க வசூல் செய்கிறாங்க அதே போல் பழி வாங்குறாங்க இது மூணுத்தையும் தான் திமுக செய்துன்றாங்க அந்த வேலையை நீங்க தொடங்கிட்டதாக சொல்றாரு அவர் என்னம்மா நாங்கள் ஆட்சிக்கு வந்து நூறு நாட்கள் இப்போ ஒரு நூற்றி பத்து நாட்கள்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பேட்டி எடுக்கிறங்க நாட்கள் எதுலேயும் புதுசான ஒரு திட்டத்தை நாங்கள் துவங்கி கொண்டு போயிருக்கிறது எது அப்படின்னா பயண பேருந்து மக்களுக்கு ஃப்ரீ பால் விலை ரூபா குறைப்பு நூறு நாள் வேலை திட்டம் நூற்றம்பது நாள் முந்நூறுரூவாய் சம்பளம் இப்படி நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம்ல இது தான் அங்க புதுசா ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் விட்டு ஏலோ விட்டுருக்கோம் டெண்டர் விட்டிருக்கோம் இல்ல எல்லாம் இவங்க விட்டுட்டு போன டெண்டர் சரி அப்ப கமிஷன் யார் அடிச்சிருப்பா நாட்டு மக்களுக்கு தெரியட்டுவேன் இல்லை அவங்க மனவல் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம நேற்றுக்கு திரு இல்ல இதுல திரு ராஜா நேத்திக்கு சொல்றாரு இந்த தொண்ணூறு நாள்ல நாற்பதுனாயிரம் கோடி கடன் வாங்கிருக்காங்கப்பா திமுக அப்படின்றா இன்னும் தொண்ணூத்தைந்தாயிரம் கோடி கடன் வாங்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு உண்மைதான் தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கோடி நாங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை எங்கள் நிதியமைச்சர் சொல்லி இருக்கிறார் நான் மறக்கலை நாற்பதாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க நாளில் அது போய் அது போய் நாற்பது நாளில் எங்கே வாங்கினோம் அவரை சொல்ல சொல்லுங்க நாற்பதாயிரம் கோடி தொண்ணூறு நாளில் நாற்பதாயிரம் கோடி நான் என்ன சொல்றேன் எங்களுடைய ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கோடி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் இந்த ஆண்டுக்கான அசஸ்மெண்ட் ரைட் இந்த தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கோடி என்பது நாங்கள் அனுமானித்திருக்கிற கடனுடைய அளவு இதை நிதி நிதியமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கார் ரைட்டு நாற்பதாயிரம் கோடி நாங்கள் இந்த நூறு நாளில் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எங்கள் ஆள் கையெழுத்து போட்டுருக்கணும்ல சரி எங்கே காட்டு எடுத்து காட்டுங்கங்கிறனால இல்லையா அதாவது சிராஜா வந்து பாவம் அவர் ஏற்கனவே தேசிய செயலாளர் வந்துட்டு ஒன்றுமில்லாமல் அவரை ஒரு மாதிரி மூலையில் உட்கார வச்ச மாதிரி வச்சுட்டாங்க ஸோ நான் இருக்கிறேன் இருக்கிறேன்னு காட்டணுங்கிறக்காக அப்பப்போ எதையாவது இப்படி பேசுகிறாரு பட் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒரு மூத்த தலைவர் ஒரு அடிப்படை வாதம் வைங்கேங்குறேன் ஸ்டேட்மெண்ட்டை எடுங்க எடுத்து இருந்தாங்க இவங்க வாங்கியிருக்காங்க இந்த நாற்பதாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க ரைட்டு நாற்ப ஒரு வேலை அதையே சரின்னு வைப்போம் நாற்பதாயிரம் கோடி கடன் வாங்கினா நாங்கள் என்ன வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும் தெரியாமல் கேட்குறேன் இந்த நாற்பதாயிரம் கோடியை வாங்கி அவர் என்ன செய்யணும் நல்ல மனுஷனாக இருந்தால் ஒரு ஒரு தேர்ந்த த ஒரு தலைவர் ஒரு மூத்த தலைவர் அவர் மீது எனக்கு மரியாதை உண்டு இத்தனை ஆண்டு காலம் அரசியலில் பயணித்த மனிதன் என்கிற முறையில் அவருடைய கருத்துக்களை நான் முழுக்க மறுக்கிறேன் அருவறுக்கிறேன் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இத்தனை ஆண்டு காலம் அரசியலில் பயணித்த மனிதர் இவர் ஒரு முன்மாதிரியாக என்ன செய்யணும் எப்பா நாற்பதாயிரம் கோடி இவருடைய திமுக தலைவருடைய அரசாங்கம் வந்த பிறகு கடன் வாங்கியிருக்கு இந்த நாற்பதாயிரம் கோடியில் இத்தனாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு இதை இவங்க இவங்க செஞ்சுருக்காங்க கொடுங்கிறேன் நான் அதில் அழகு நீங்கள் பொத்தாம்பது ரூபா நாற்பதாயிரம் கோடி கடன் ஓ இருக்கட்டுப்பேன் நாற்பதாயிரம் கோடி கடன் வாங்கினாலும் நாங்கள் இப்போ இப்போ இந்த கொரோனாவுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் நாலாயிரம் ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்தோம் கொடுத்தது பதினோறாயிரம் பதினோறாயிரத்தி இரநூறு கோடி அது இல்லாமல் உங்களுக்கு தெரியும் நாங்கள் பதினான்கு வகை இந்த இதுகள் கொடுத்தோம் இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் மக்களுக்கு ஏன்னா அந்த அவசரமான நேரத்தில் மக்களுக்கு செய்யணும்னு செஞ்சுருக்கிறோம் இருக்கலாம் ஆனால் அவர் சொல்கிறபடி நாங்கள் இதை ஊழல் செஞ்சுருக்கோம்னா கொடுங்க பட்டியலை கொடுங்கன்னா நான் கேட்குறேன் ஊழல் செஞ்சுருக்கேன்னு இபிஎஸ் சொல்கிறாரு அவர் வந்து ஒரு குற்றம்தான் வைக்கிறாரு அதுக்கு ஆதாரம் இல்லாமல் நான் எதையும் பேச மாட்டேன்னு அந்த பேட்டியிலேயே சொல்கிறார் தெளிவாக சொல்கிறார் நான் என்ன கேட்குறேன் நிருபர்கள் வந்து நான் தயவு செய்து உங்களை போன்ற இப்போ என்ன குடஞ்சு உடைஞ்சு கேட்குறீங்கல்ல இதை மாதிரி நிருபர்கள் அவங்கள கேளுங்கங்கிறேன் ஏங்க ஊழல்னு சொல்கிறீங்கங்க லிஸ்ட்டை கொடுங்க நாங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்குறோம் அவர் ஊழல் இல்லைங்கிறார் கேளுங்கங்கிறேன் நான் நான் தயவு செய்து உங்கள் ஊடகத்தின் வாயிலாக அத்தனை ஊடகவியலாளர்களையும் நான் கேட்டுக்கொள்வது எந்த மனிதனாக இருந்தாலும் உங்களுக்கு கேள்வி கேட்பதற்கு உரிமை இருக்கிறது நீங்கள் நான்காவது தூண் மித்த மூணு தூண்களையும் கேள்வி கேட்கிற அதிகாரம் படைத்த நீங்கள் பச்சையாக கேளுங்கள் ஏங்க நூறு கோடி நீங்க வந்து ஊழல்ங்கிறீங்களே எந்த அடிப்படையில் சொல்றீங்க நீங்க முன்னாள் முதலமைச்சர் அடிப்படையில்லாம என் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டீங்கன்னா அடுத்தால அவங்க உங்ககிட்ட லிஸ்ட் தருவாங்கள நான் கேள்வி கேட்குறோம் சார் அந்த வார்த்தை பாருங்க வசூல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வசூல் செய்தல்ன்ற வார்த்தையை குறிப்பிட்டு ஆளுநர்கிட்ட அதுவே தலைப்பா குடுக்குறாங்க அப்படின்னும் போது எங்களுக்கு அது என்ன வேலையை தொடங்கிட்டாங்க கேள்வி முகம் அப்படின்றதுதானே தோணுது உங்க கேள்வி நியாயமானது சார் இப்படி சொல்லிருக்காங்களேன்னு என்கிட்ட கேட்பீங்க நாங்க இல்லன்னு சொல்லி மறுக்கிறோம் அப்ப இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் வந்து சப்போஸ் இப்போ அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இந்த மாதிரி வந்து இந்த நாலாயிரம் ரூபா கொடுத்தாங்க அதுல வந்து இந்த இந்த இடத்துல இப்படி நடந்திருக்கு இதுல ஒரு ரெண்டாயிரம் கோடி இல்லைன்னா ஒரு ஆயிரம் கோடி திமுக காரங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு கொடுத்தா இப்போ நீங்க என்கிட்ட கேட்பீங்கள்ல சார் இந்த பாருங்க சார் இந்த மாவட்டத்தில் இப்படி நடந்திருக்கு சார் நான் பதில் சொல்ல முடியுமா முடியாது 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 அப்ப நாட்டு மக்களுக்கு என்ன தெரியும் ஓ திமுக தப்பு பண்ணியிருக்கு தெரியுமா தெரியாதான் இது இல்லை இப்போ நான் மறுத்துட்டேன் நான் எனக்கு இப்போ என்னன்னா நான் மறுப்பதற்கு நீங்க உரிய ஆவணங்களோடு தந்தால் நானும் உரிய ஆவணத்தோடு மறுக்க வேண்டியது இருக்கும் இப்போ நீங்க சாதாரணமாக அவர் சும்மா சொல்லிட்டு போறாரு ஒன்று சார் கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் இது நாங்கள் வச்ச குற்றச்சாட்டு இதில் ரெண்டை எடுத்துட்டு ஒன்னை எடுத்துட்டு வெண்டேட்டானு போட்டிருக்காங்க கரெக்ட் நான் என்ன கேட்குறேன் யோ தேர்தல் அறிக்கையை கொடுக்கும்போது கூட எங்களை பார்த்தாலேயா காப்பி அடிச்சிங்க அப்புறம் இந்த மாதிரி புதுசாக ஏதாவது சொல்றதையாவது புதுசாக சொல்லுங்களேன் இது ஏன் எங்கள் தலைவர் வார்த்தையே எடுக்கிறீங்க இதுக்கு ஒரு ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படி எடுத்துக்கோங்க குடிசை மாற்று வாரியம் புளியந்தோப்பில் நடந்த இஷ்யூ அதிமுக காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடம் அப்படின்ட்டு தான் வந்து இப்போ புகாரெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அமைச்சர் பெருமக்கள் போகிறாங்க நேற்றுக்கு வந்து திரு பரந்தாமன் எம்எல்ஏ அவர்கள் வந்து போயிட்டு பார்த்துட்டு அவரும் வந்து கிரிமினல் வழக்கெல்லாம் தொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு நான் என்ன கேட்குறேன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் தான் அங்கே அந்த தொகுதிக்குட்பட்டவர் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் இப்படி ஒரு பில்டிங் ஏறி இருக்குது அவ்வளோ உயரமாக அவர் பார்த்தாரா இல்லையா நியாயமான கேள்வி நியாயமான கேள்வி நான் இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் தஞ்சாவூரில் வந்து ஒரு பாலம் கட்டுறாங்க பிள்ளைத்தோப்பு பாலம் அப்படின்னு சொல்லி என்ன சாமி பிள்ளை தோப்பு பாலம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திறந்து வைக்க போகிறாரு அதுக்கு முன்னாடி பாலம் ரெண்டாக விரிசல் விட்டு நின்றுது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது என்று நம்புகிறேன் ஒன்று அதே மாதிரி இந்த நம்ம விழுப்புரத்தில் அந்த தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டினாங்க நவம்பரில் திறந்து வச்சாங்க ஜனவரியில் உடஞ்சி போகுது சரியா அதே மாதிரி நம்ம பாலாற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டினாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அதை எதிர்த்து அன்புமணி டாக்டர் அன்புமணி ராமதாசே மன்னிப்பு கேட்கணும்னு அன்னைக்கு அறிக்கை கொடுத்ததும் உண்டு இப்படி இவங்க கட்டுற கட்டடமெல்லாம் உழுந்துகிட்டே தான் இருக்கு நாம் குரல் கொடுக்கத்தான் முடியும் எங்க இந்த ஊழல் நடக்குது இந்த கட்டடங்களை வந்து நீங்க ஊழல் பண்ணியிருக்கீங்க இதை போய் நம்ம போய் ஆய்வு செய்வதற்கு நமக்கு அன்னைக்கு முடியாது இல்லை சார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு செய்ய விடாமலே தடுத்துட்டாங்களா ஒரு வேலை எம்எல்ஏ ரவிச்சந்திரன் போய் பார்த்துருக்க அப்போ ரவிச்சந்திரன் வந்து ஒரு அவர் வந்து கொடுத்துருக்கிற அந்த கட்டடத்துல இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம போய் பார்க்குறோம் ரைட் ஒருவேளை நீங்க கேட்குறபடி அன்னைக்கே ஏன் போய் பார்க்கல அப்படின்னா அவருடைய கவனத்துக்கு வராம வந்து ஹைலைட் எம்எல்ஏ ரவிச்சந்திரன் ஹைலைட் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு அவர் அன்னைக்கே பேசியிருக்காருன்னு நம்ம எடுத்து காட்டியிருக்கலாம் இல்ல உண்மை நான் என்ன வரேன் அது எப்போ முடிஞ்சது கட்டடம் அதாவது தம்பி ஒரு 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 இதை வந்து நீங்க இடையில போயெல்லாம் நின்று நீங்க பேசுறத விட முடியும் பொழுதுதான் அதை பார்க்க முடியும் முடிஞ்சது எப்போ இப்போ தானே முடியுது இன்னும் 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 அதை நம்ம இதுக்கு கொடுக்கலையே முடிஞ்சிருக்கு போய் பார்த்துருக்குறாரு ஒன்றும் தவறு இல்லையே ஒன்று நீங்கள் கேட்குறத சரி வர அது நடந்துகிட்டு இருக்கும் போதே பார்த்துருக்கலாமே பார்த்துருக்கலாம் பார்வைக்கு வரல வேறு விஷயம் பட் கம்ப்ளீஷன் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் நாங்கள் எங்கள் எம்எல்ஏ போய் பார்க்குறாரு பார்த்துட்டு அது மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர்றார் இதில் என்ன தவறுன்னு கேட்குறேன் இப்போ ஒரு கட்ட மாதிரி தான் அது தெரியுது என்ன மாற்று வச்சிருக்கீங்க திமுக இப்போ அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி அடுத்தால சட்ட ரீதியாக தான் நம்ம அதை பார்க்க முடியும் இப்போ ஐஐடிக்கு அனுப்பியிருக்கோம் ஐஐடிக்கு அனுப்பியிருக்கோம் அவங்க வந்து ஆமாங்க இது முறைப்படி கட்டப்படலை அப்படின்னா வழக்கு தொடுக்கப்பட்டு இது பண்ணப்படும் ம மக்களுக்கு மாற்று தானே கொடுக்க முடியும் இல்லை மேல் பூசு வேலையே இருக்குது அதுவே அங்கே சேஃபாக இருக்கும்னு நம்ம நம்ப முடியாது சார் அதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் இப்போது அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து என்னென்னா சார் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஃபுல் இதையும் வந்து அவங்க ஆய்வு பண்ணணும் மேல் சுவர் மட்டும் இப்படி இருக்கா இல்லை உள்ளுக்குள்ளையும் இப்படி இருக்கா தரமானது இருக்கா இல்லையான்னா அவங்க சர்ட்டிஃபிகேட் கொடுப்பாங்க இது மக்களுக்கு ஒப்படைக்கப்படலாம் அல்லது இது மக்களுக்கு ஒப்படைக்கப்படக்கூடாது இந்த கட்டடத்தினுடைய ஸ்திரத்தன்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்தந்த மாதிரி நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத அந்த என்ஜினியர்ஸ் கொடுப்பாங்க நம்ம அதை பண்ணி தாங்கணும் ஒருவேளை இது முழுக்க முழுக்க வந்து ஆவாமலே இருக்குது மக்களுக்கு கொடுக்கவே முடியாது இதை இடித்து தான் கட்ட வேண்டும் என்று சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் தாங்கணும் அவங்களினுடைய அந்த பொறியாளர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அவங்க வந்து நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க சஜஷன்ஸ் கொடுப்பாங்க அதாவது சார் இந்த பில்டிங் வந்து நீங்க தயவு செய்து மக்களுக்கு கொடுக்காதீங்க எந்த நிமிஷமும் விழுந்துடும் அப்படின்ட்டாங்கன்னா நம்ம இடிச்சு தான் ஆகணும் இடிச்சு தான் கட்டி ஆகணும் பட் அதுக்கான தண்டனையை அந்த அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கொடுத்து தான் ஆகணும் வேற வழி கிடையாது இதில் ஓபிஎஸ் டார்கெட் பண்ற மாதிரி தெரியுது சார் நீங்கள் நான் என்ன சொல்ல வரேன் நீங்க ஓபிஎஸ் இபிஎஸ் இப்படியே பார்க்காதீங்க சரி ஊழல் குற்றவாளிகள்னு பாருங்கிற நான் தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான் தப்பு இந்த பக்கம் செந்தில் பாலாஜியும் இருக்காரே சார் மாட்டுங்கிறேன் நான்

டிஎம் செல்வ கணபதி அண்ணனாக இருக்கட்டும் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் அதெல்லாம் எந்த ஒரு நிர்வாகியாக இருக்கட்டும் சார் அவங்க யாருமே வந்து இருக்கிற தலைமையை பொறுத்து தான் செயல்படுவாங்க நான் இப்போவும் சொல்கிறேன் செந்தில் பாலாஜியோ அண்ணன் செந்தில் பாலாஜியோ அல்லது அண்ணன் டிஎம் செல்வ கணபதியோ இப்போ எங்ககிட்ட இருக்கிறாங்க என்றைக்காவது ஒரு தவறு வருதான்னு பாருங்களேன் சரி வராது தலைமையை பொறுத்து தான் அங்கே அப்போ நான் என்ன சொல்ல வரேன் இந்த செல்வ கணபதி அண்ணனுக்கோ செந்தில் பாலாஜி அவர்களுக்கோ வந்து தலைமை சரியில்லாமல் இருந்த காரணத்தினால் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்தாக வேண்டும் ஏற்கனவே ஒருவர் அனுபவித்திருக்கிறார் ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்களும் தவறு செய்திருப்பாரு ஆனால் தண்டனை என்ன உண்டோ அதை அனுபவித்து தானாக உண்டோ அதில் யாரும் தப்ப முடியாது தப்ப கூடாது சொல்லுகிறேன் ரொம்ப இயல்பா யதார்த்தமா ரொம்ப வெளிப்படை தன்மையா பதில்கள் இருந்தது நான் அப்படியே கொண்டு போய் மக்கள் கிட்ட கொடுக்குறேன் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி பராசி மிக்க நன்றி நன்றி உங்களுடைய கேள்விகளும் உங்களுடைய தொடர் கேள்விகளும் மக்களுக்கு விளக்கங்கள் தரட்டும் நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு கொடி பறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்